வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மீது மூன்று முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று, சர்வாதிகார போக்கில் இந்த ஆட்சி நடக்கிறது என்பது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, எதிர்ப்பவர்களையெல்லாம் இந்த அரசாங்கம் கைது செய்கிறது என்பது இரண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டு, இந்த சிஸ்டத்தை என்கிட்ட கொடுங்க, இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் பிஜேபி வெற்றி பெறுகிறது, இந்த சிஸ்டத்தை என்கிட்ட கொடுங்க நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் என்பது ரொம்ப அபத்தமான ஒரு மூன்றாவது குற்றச்சாட்டு. இது ஒவ்வொன்றாக பார்க்கலான்னு நினைக்கிறேன்னா, சர்வாதிகாரம் என்கிற வார்த்தைக்கே இந்திய ஜனநாயகத்தில் ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு ஆட்சியாளர் உங்கள் பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் தான். அவங்க தான் முழுக்க சர்வாதிகாரியாக இருந்து ஆட்சி செய்த ஒரு பெண்மணி. நெருக்கடி நிலை காலத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அந்த அம்மையாருக்கு எதிராக வந்தவுடன், தனக்கு நெருக்கடி வந்தவுடன் அது இந்த தேசத்திற்கான நெருக்கடி என்பதாக அறிவித்து 1975 ரெண்டரை ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஒரு ஜனநாயக படுகொலையில், ஜனநாயக இருட்டில் தள்ளிய பெருமை உள்ள கட்சி காங்கிரஸ். பின்னால் பகிரங்கமாக நான் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு விட்டேன், சர்வாதிகாரமாக செயல்பட்டு விட்டேன் என்று பகிரங்கமாக அதற்கு மன்னிப்பு கோருகிறேன் என்ற ஒரு கட்சியை சார்ந்த தலைவரினுடைய பேரன் பேசுகிற பேச்சு இது. பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுக்க தேர்தலை சந்தித்து, மக்களை சந்தித்து, முழுவதுமாக மக்கள் நம்பிக்கையை பெற்றது என்பது மாத்திரமல்ல, சென்ற முறை விட இந்த முறை அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. முழுக்க முழுக்க ஜனநாயகம், கட்சிக்கு உள்ளும் ஜனநாயகம், கட்சிக்கு வெளியில் தேர்தலை சந்திக்கும் போதும் மக்கள் மத்தியிலும் ஜனநாயகத்தை பயன்படுத்தி தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறதே தவிர, உங்களை மாதிரி வாரிசு அரசியல் செய்து இங்கே வரவில்லை. எது எது சர்வாதிகாரம், எது ஜனநாயகம் சார்? இன்னார் மகன், இன்னார் பேரன்றதுனாலேயே அந்த பதவியில் உட்கார்ந்திருப்பது சர்வாதிகாரமா, குடும்ப அரசியலா, இல்லை முறையாக தேர்தல் நடத்தி கட்சி தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை தலைவர் பதவியில் அமர்த்துகிற ஒரு கட்சி சர்வாதிகார கட்சியா? இதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லணும். அவர் சொல்ல மாட்டார், காங்கிரஸ்காரங்க யாராவது சொல்லணும். இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கிறார், எதிர்ப்பவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கிறோன்னு. அதுவுமே காங்கிரஸ் கலாச்சாரம்தான். இந்திய தேசிய காங்கிரஸ், குறிப்பாக பண்டித நேரு அவர்கள் தலைமையில் அவர் இந்த தேசத்தை ஆட்சி செய்யும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மனப்பக்குவம் இருந்தது. என்ன பக்குவம்? ஆங்கிலேயருடைய ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் சிறையில் அடைத்தார்கள், எதற்கெடுத்தாலும் வழக்கு தொடுத்தார்கள், கருத்து சுதந்திரம் என்பதே கொஞ்சம் கூட இல்லை. அப்படி ஒரு ஆட்சியை நாம் நடத்தக்கூடாது. எதெல்லாம் ஆங்கிலேயரிடம் இருக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நம்மிடமும் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவர்களாக இருந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி உள்ளவங்க, ராஜாஜி மாதிரி இருந்தவங்க, நேரு மாதிரி, ராஜேந்திர பிரசாத் மாதிரி இருந்தவங்களாம். அதனால் ஒரு அளப்பரிய கருத்து சுதந்திரம் ஆரம்ப காலங்களில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதெல்லாம் எப்போ மாறிச்சு? உங்கள் பாட்டி இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் தான். தன்னை எதிர்த்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேச விரோதிகளாக கருதுகிற போக்கை இந்த நாட்டில் ஆரம்பித்ததே உங்கள் பாட்டி தான், இந்திரா காந்தி அம்மையார் தான். அதற்கப்புறமா உங்களுடைய ஆட்சியிலையும் தொடர்ந்து அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்க. எமர்ஜென்சியில் 2.5 வருஷம் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற தலைவரோடு நீங்கள் சிறையில் அடைச்சி வச்சுருந்தீங்க. பெருந்தலைவர் காமராஜர் எமர்ஜென்சி வந்து விட்டதே, கருத்து சுதந்திரம் பறிபோய் விட்டதே என்ற கவலையில் தான் அவருடைய கடைசி கால மரணம் நிகழ்ந்தது. நாடு முழுக்க மொரார்ஜி தேசாய் அவர்களை, எல்கே அத்வானி அவர்களை, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை, இப்படி முக்கிய தலைவர்களை எல்லாம் நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த கட்சி எது? காங்கிரஸ் கட்சி. நீங்கள் இன்றைக்கி வந்து ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத மாதிரி நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க. இந்த நாட்டில் சர்வாதிகாரம் வந்துருச்சு, எதிர்க்கிறவங்களை அரசியலில் போடுறாங்க. எங்கே சார் போடுறாங்க? உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்த உடனே ஒட்டுமொத்த கட்சியுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, பகிரங்கமாக ஒரு நேஷனல் கராடுங்கிற பத்திரிகையினுடைய சொத்தை உங்கள் குடும்பம் கொள்ளையடிச்சிருக்கு, அதை எதிர்த்து வழக்கு வந்திருக்கிறது, நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கை வழக்காக சந்திக்காமல் வழக்கை அரசியலாக்கியது யார்? ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான். நீங்கள் மக்கள் மத்தியில் பதில் சொல்லி ஆகணும். அதை வழக்கை வழக்காக சந்திங்க. அதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? எல்லா அமைப்புகளையும் பிஜேபி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க எல்லா விசாரணை அமைப்புகளும் இப்போதான் இந்த நாட்டில் சுதந்திரமாக செயல்பட துவங்கி இருக்கு. இதற்கு முன்னால் அதுக்கு சிபிஐனாலே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு காலத்தில் பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லையே. அதனால் சுதந்திரமாக செயல்படுகிறது. மூன்றாவது குற்றச்சாட்டு தான் ரொம்ப அபத்தமாக
ராகுல் காந்தி எப்படி ஒரு காமெடியன் என்பதை நிரூபிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த சிஸ்டத்தை என்கிட்ட கொடுங்க, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் தேர்தலில்னு. இந்த சிஸ்டம்ன்றது என்ன சார் அது? இந்த சிஸ்டத்தை என்கிட்ட கொடுங்க, நான் ஜெயிச்சா தான் சார் சிஸ்டம் உங்கள் கையில் வரும். நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார், ஏறுநடை போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறது பிஜேபினா, சிஸ்டத்தை கொண்டு பிஜேபி கையில் கொடுத்தாங்களா? ஐயா மோடிகிட்ட கொடுத்து நீங்கள் பிரதமர் ஆகிக்கிங்கன்னு சொல்லி அவர் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி பிரதமர் ஆனாரா? இல்லை, சிஸ்டம் உங்ககிட்ட தான் இருந்தது 2014 வரைக்கும், 10 வருஷம், 2004 உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கும்போது தான் மக்கள் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுத்தார். உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கும்போது தான் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி விட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கும்போது தான் பஞ்சாபில் நீங்கள் ஆட்சியை இழந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கும்போது தான் பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆட்சியை இழந்திருக்கிறீங்க. என்ன சிஸ்டம் உங்ககிட்ட யார் கொடுக்கல? இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து 1947 தொடர்ந்து 2014 வரைக்கும் இடையில் சில ஆண்டுகள் தவிர விதிவிலக்கா சிஸ்டமே உங்கள் கண்ட்ரோல் தான் இருந்தது. சிஸ்டம் இருந்தால் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் வெக்கமாக இல்லை இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு? சிஸ்டம் இருந்தும் நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் மக்கள் விரோத ஆட்சி புரிஞ்சீங்க. உங்கள் குடும்ப நலனை மாத்திரமே முன்னிறுத்தி நீங்கள் ஆட்சி செய்தீர்கள். நீங்கள் யாரை பற்றி எதுவும் கவலைப்படலை. சர்வாதிகாரம் என்பதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியும் இந்தியாவில்ன்னா அதுக்கு காங்கிரஸ் கட்சி தான், இந்திரா காங்கிரஸ். நான் சொல்கிற காங்கிரஸ் ஒரு ஃபேசிச ஆட்சிக்கு முன்னுதாரணமாக சொல்ல முடியும்னு சொன்னால் அதுவும் இப்போது உள்ள காங்கிரஸ் தான். அதனால் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, இப்போ ராகுல் காந்தி அந்த வழி வந்திருக்கிறீர்கள் நீங்கள். அதற்கு முன்னால் ஏதோ கொஞ்சம் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தது என்று ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இங்கும் அங்கும் தேடி பார்த்து மகிழ்ச்சி அடையலாமே தவிர, ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை அழிவு பாதைக்கு எடுத்து செஞ்சது காங்கிரஸ் தான், இப்போ உள்ள காங்கிரஸ். அதனால தான் எங்கள் தலைவர் அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. அது ஒரு உட்டோப்பியன் தாட்டும் இல்லை. காங்கிரஸ் முக்த் பாரத் இஸ் நாட் அன் உட்டோப்பியன் ஐடியா, இட் இஸ் எ ப்ராக்டிக்கல் ஐடியா. அதை நோக்கி தான் இந்தியா போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் நீங்கள் இதே மாதிரி நடந்து கொண்டிருந்தால் 2024 இந்திய அரசியலில் காங்கிரஸ் கட்சி வேரும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழித்து ஒழிக்கப்படும் அரசியல் ரீதியாக என்பதை நான் பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறேன், பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.